சூப்பராக பண்ணிடலாம். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் நான் போன்லெஸ் சிக்கனாக ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அல்லது சிக்கன் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு தூள் உப்பு, இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, சின்ன ஸ்பூனாக தான் எடுத்திருக்கேன். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியெலாம் சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா காஷ்மீர் மிளகாய்த்தூள் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ், அதாவது 200 கிராம் அளவுக்கு இருக்கும், இதை நான் நல்லா இந்த மாதிரி கழுவிட்டு 2-3 டைம் கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துட்டு நமக்கு வாஷ் பண்ணி வச்ச ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸ் வந்து ஊறணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த டைம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நீங்கள் இதை தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1/4 பதம் அளவுக்கு வேகணும், 80% குக் ஆகணும்னு வச்சுக்கோங்க. நம்ம கடையில் சாப்பிடும்போது ரொம்ப விரைவிரையாக இருக்கும், நம்ம வீட்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் சாஃப்டாக வேக வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 75% வெந்துருச்சு, இன்னொரு 5% வேகட்டும். லாஸ்ட்டாக 80% வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் ரைஸ். இந்த மாதிரி அதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இதுமாரி ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம சிக்கனை பொறிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன், அதில் இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு பக்கம் செவந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நல்லா சூப்பர்.